கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கிய அதிநவீன படகை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இராணுவத்திற்கு சொந்தமான அதிநவீன படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. தரையிலும் தண்ணீரிலும் செல்லக்கூடிய இந்த அதிநவீன படகானது கடல் சீற்றம் காரணமாக மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அருகே கரை ஒதுங்கியது. தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டதால் படகு நிறுத்தி வைக்கப்பட்டது. படகில் 15 கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் இருந்த நிலையில் படகினை சுற்றிலும் பாதுகாப்பு படையினர் பலத்த கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பிறகு கடல் சீற்றம் குறைந்த பின் சென்னை நோக்கி சென்றது. தரையிலும் தண்ணீரிலும் செல்லக்கூடிய இந்த அதிநவீன படகை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.